ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நரஹா தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம். காது நல்ல இந்திரியம், சொன்ன விஷயத்த காது கொடுத்து கேட்டால் காதில் விழரும். சுவாமி ஒரு ஸ்லோகம் சொன்னீர், அந்த ஸ்லோகம் அப்போ புரிஞ்சுது இப்போ புரியல, இன்னொரு தடவை ஸ்லோகம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த காதில் சக்தி இருக்கு. சொல்லச்சே தெளிவாக புரிஞ்சுக்கலன்னா கூட இன்னொரு முறை கேட்டாலும் இந்த காது நன்னா வாங்கிக்கிறது. வாயில் எனக்கு இந்த ஸ்லோகம் வராகச்சரம ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு, சொல்லிக் கொடுக்குறதுக்கு மனுஷா இல்லை, சம்ஸ்கிருத அபியாசம் இல்லை, கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் ரெண்டு தடவை சொல்கிறேன்னா சொல்லு. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தேனா நாக்கு நன்னா பழகிறது, நான் இந்த டங் ஸ்லிப் ஆகாம எதை சொல்லணுமோ அதை சொல்றதுக்கு நாக்கு நல்ல பரிச்சயத்தோடு இருக்கு. என்ன பண்ணணும், இன்னைக்கு போ ஏகாதசி பெருமாளை கோவிலில் போய் சேவி, அவனுக்கு அர்ச்சனை பண்ணு, புஷ்பங்கள் துளசி சந்தனங்கள் கொடுத்தா அதை கொண்டு வா, அந்த துளசியை முகர்ந்து பார், அந்த புஷ்பங்களை சூட்டிக்கோ, என்னென்ன உண்டோ அந்த காரியங்களை பண்ணுனா கிராணேந்திரியம் நல்ல நிலையில் இருக்கு. ஏதோ அப்பப்ப கைக்குட்டையை வச்சுன்னு புரு புருன்னு உறிஞ்சா கூட இந்த கிராணேந்திரியத்தில் நல்ல வாசனை நன்னா தெரியுது நமக்கு, ஏதோ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். கால்கள் போறது, கோவிலில் போய் உட்கார்ந்து பெருமாளை சேவிக்க முடியறது, ஸ்தோத்திரபாடம் சொல்ல முடியறது, இது போன்று உன்னுடைய இந்திரியங்கள் அவயவங்கள் புலன்கள் இவை அனைத்தும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஒருவன் என்னை நினைக்க வேண்டும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தே ஆழ்வார் இது அனுவாதம் பண்ணச்சு. அப்ப சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. பெரியாழ்வார் பாசுரம், சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றமிருந்து ஆர்வினவினும் வாய் திறவாதே. கை காலா இழுத்துன்றது காஷ்ட பாஷான சந்நிபம்னு வர்ணிக்கிறார். கல்லு கல்லை போல இருக்கும், கட்டைய போல இருக்கும், கை காலில் இயக்கமே இல்லை, கை காலில் இயக்கமே இல்லை, கட்டைய போலத்தான் வச்சிருக்கான். நவத்வாரத்திலையும் டியூப் சொருகிருக்கு. நான் என்னுடைய உபன்யாசங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை உண்டு என்னன்னு, நாம பாபங்கள் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பொழுதும் பயமே கிடையாது, அதை சுலபமாக பண்ணிகிட்டே இருப்போம், அதை பாபங்கள் சாதாரணமாக பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தர் கணக்கு எழுதிக்கிறார், பெருமாள் பார்த்துட்டே இருக்கார், என்ன பார்த்துட்டு இருக்கார், நீ பண்ணுற பாப்பத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எங்கே பார்த்து கொள்கிறீர், ICU. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கே. ஆகையினால எங்க எந்த இடத்துல உன்னை பார்த்துக்கணுமோ அங்க பார்த்துக்கிறேன். காஷ்ட பாஷான சந்நிபம், கட்டையை போட்டால் அந்த கட்டைக்கு ஏதாவது சைத்தன்யம் உண்டோ, அந்த கட்டை இப்படி இப்படி அசங்குமோ, அசங்கா, நகருமோ, நகராது. அதை போலதான் கட்டையாக தான் இருக்கும். சொல்ற தலைமாட்டில் ஒரு மிஷின் வச்சிருக்கு, எடுக்கணும்னா எடுத்துடலாம், இருக்கணும்னா இருக்கலாம்ன்றார் வைத்தியர், வென்டிலேட்டரை வச்சுட்டு எடுத்தா போயிடுவார், எடுத்தா போயிடுவார், வச்சுருந்தா இருக்கிறவனெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருப்பேன். நாம என்ன டிசிஷன் எடுக்க முடியும் அந்த சமயத்தில், இவர் அனுப்புறதா, அனுப்பிட்டா ஏதாவது பாபம் வந்துடும் போது, அப்ப மட்டும் கொஞ்சம் பாபம் இல்ல, இவர்கிட்ட நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று யார் வினவிலும் வாய் திறவாதே. நம்ம தலைமாட்டில் உட்கார்ந்து ஒரு பெரிய நோட்டை வச்சுட்டு இருக்கார், அதில் எழுதிக்கிறார், சொல்லு சொல்லு பொருள் வைத்ததுண்டாகில் எந்தெந்த சீட் ஃபண்ட்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்க, சொல்லணும்னு ஆசையா இருந்தா கூட சொல்ல முடியறதா, யார் வீணா விழும் வாய் தீரவாரே, வாய் திறந்து பேசணும்னு ஆசையா இருக்கு, பேச வரலையே, பேச முடியலையே. அந்த காலம் அடைவதன் முன்னம், அந்த காலம், அந்த காலம்னா அந்திம காலம், அதற்குள்ளாகவே மர்வம் என்பதோர் கோவில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லாருக்கு அறவதண்டத்தில் உயலுமாமே. நீ அங்க போய் சேவிக்கிறது இருக்கட்டும், ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை எப்பொழுதும் ஆராதிக்க கற்றுக்கொள்ளேன். பிராணாகுதி பண்ணச்சே ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நிவேதனம், அதை நினைச்சது சாப்பிட. இங்க இங்க ஒரு பெருமாள் இருக்கான், இந்த பெருமான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கான், அவன் அந்தர்யாமி என்ற நினைப்பு நமக்கு வந்ததுன்னா ஒரு பொழுதும் காபி டம்ளார நாம சூப்பி சாப்பிடவே மாட்டோம். நாம சாப்பிடுறது அந்த ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நிவேதனம்னா அந்த காபி டம்ளார கூட தூக்கி தான் சாப்பிடணும்னு தோணும். There must be a gap between the cup and the lip. அது வரணுமே, அதுதான் அபியாசம். ஆகையினாலே இவன் ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹா தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம்னு என்னுடைய உயர்ந்த விஸ்வரூபத்தை நினைத்து கொண்டு அனவரதம் என்னை சிந்தித்தானேயானால் ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷான சந்நிபம்
அகம் ஸ்மராமி மத்பத்தம் நயாமி பரமாங்கத்தி. யாரு சுவாமி சொல்லுவார்? பரமகிருபாலுவான என் அப்பன் சர்வேஸ்வரனை தவிர்த்து இந்த வார்த்தையை வேறு யார் சொல்லுவார்? இந்த வார்த்தையினா இது இப்படி பெருமாள் அருளி செய்தனால்தான் அவனுக்கு மெய்மை பெருவார்த்தை சொன்னவன் பெயர் உண்டாச்சு. பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு தன்னடி சோதிக்கு எழுந்துடக்கூடிய சமயம், கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆயிடுத்து, தாருக்கரை கூப்பிட்டு பெருமாள் பேசியிருக்காரு, உத்தவரை கூப்பிட்டு சொல்றாரு. அப்ப சொன்னார் பெருமாள், நான் இங்கிருந்து கிளம்பி போயிட போறேன், இந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு, பிறந்தவாரம் வளர்ந்தவாரம் பெரிய பாரதம் கை செய்து எல்லாம் முடிஞ்சாச்சு, இனிமே இந்த லோகத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலிகாலத்துல பின்னாடி பவிஷ்ய அவதாரம் தான் கல்கி அவதாரம் வரப்போறது, அதுக்கு இன்னும் எத்தனையோ லட்சம் வருஷங்கள் இருக்கு, அதை பத்தி விசாரம் இல்லை. ஆனால் நான் கிளம்பி திருப்பி பரமவரத்திற்கு போயிட்டேன்னு சொன்னா, பரமபாகவதோத்தமனான உத்தவன் அவன் விதுரன் என்னை நினைத்து வருத்தப்படுவான். விதுரன் இங்க இல்ல, மகாபாரத யுத்தம் தனக்கு தேவையில்லைன்னு மனசு விருத்து போய் விதுரன் கிளம்பி தீர்த்த யாத்திரை போயிட்டான். விதுரன் இந்த பக்கம் வரவே இல்லை. இங்க நடந்த விற்த்தாந்தங்கள் எதுவுமே விதுரனுக்கு தெரியாது. எல்லாத்தையும் முடித்துக் கொண்டு விதுரர் திரும்பி வந்தார்னா, நான் எங்கேன்னு என்னை தேடுவான் விதுரன். ஆகையால நான் சொன்னேன்னு சில பல விஷயங்களை எல்லாம் விதுரனுக்கு சொல்ல வேண்டியதுன்னு பெருமாள் சொல்றார். யோசித்து பாருங்கள், கிருஷ்ணன் தன் அவதாரத்தை முடித்து செல்லும் பொழுது விதுரனை நினைத்துக் கொண்டிருந்தானே, ஆனால் அந்த விதுரனுடைய பக்கிராதிசயத்தை என்னன்னு சொல்றான். அழுதார் விதுரர், கதறினார், நாமெல்லாம் மரண தடையச்சு, நமக்கு அந்திம காலம் ஒண்ணு சிந்திச்சதுனா அந்த கிருஷ்ணனுடைய சரணம் நமக்கு ஞாபகம் வருமா, அந்த கிருஷ்ணனுடையதான திருமேனி நமக்கு ஞாபகம் வருமா, அவருடைய திவ்யநாமம் நமக்கு ஞாபகம் வருமானு நாங்கெல்லாம் திண்டாடி இருக்கோம். ஆனால் கண்ணன் தான் கிளம்பி செல்லும் பொழுது என்னை நினைத்துக் கொண்டானான்னு கதறார் விதுரர். அகம் ஸ்மராமி மத்பத்தம் நயாமி பரமாங்கதியும். ஒரு ஜீவன் ஒரு சேதனன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது என்னை நினைத்தானேயானால் அவனை நான் நினைக்கிறேன் கடைசி சமயத்துல. ஆனால் நம்ம விரிவாள் ரொம்ப அழகா இதற்கு வியாக்கியானம் பண்ணா, இருக்கும் பொழுது என்னை ஒருவன் நினைந்திருந்தானேயானால் கடைசியில் அவன் இறக்கும் பொழுதும் என்னை நினைக்கும்படியாக நான் அவனுக்கு அனுகிரகத்தை செய்கிறேன். இதுதான் வாஸ்தவிகமான அர்த்தம். அகம் ஸ்மராமி என்பதற்கு பொருள் என்ன? நான் என்னை நினைக்கும்படியாக ஒரு அனுகிரகத்தை அவனுக்கு செய்கின்றேன். அதுதான் விசேஷம். இதுதான் மெய்மை பெருவார்த்தை. தேசுடைய தேவனாராம் திருவரங்க பெருமாள் ரங்கநாதன் பூமி தாயாருக்கு இந்த விசேஷத்தை அனுகிரகித்தார், இதை சொல்லி கொடுத்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, பூமி பிராட்டி சொன்னா, சுவாமி பூலோகத்துல எல்லாரும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, நீர் ஒரு சமயம் வராக அவதாரத்துல எனக்கு உபதேசம் பண்ணினீரு, அந்த விசேஷங்களை எல்லாம் நான் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண ஆசைப்படுறேன்னு அவள் ஆண்டாள் நாச்சியாராக பிறந்து வாயினால் பாடி உத்தமன் பேர் பாடி உந்தன்னை பாடிப்பறை கொண்டு என்று அந்த நாமசங்கீர்த்தனத்தினுடைய பெருமைகளையும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூயோமாய் வந்து தூமலர் தூவித்தொழுதுன்னு ஸ்ரவணம் கீர்த்தனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு ஒன்பது விதமான பக்தி விசேஷங்களை எல்லாம் பிரஹ்லாத் ஆழ்வான் எவ்விதம் உபதேசம் செய்தாரோ அவை அனைத்தையும் ஆண்டாள் நாச்சியார் அனுஷ்டித்து காண்பித்தார். இப்படி பூமி தாயாருக்கும் வராக பெருமானுக்கும் நடைபெற்றதான அந்த சம்பாதத்தை தான் கைசிக புராணமாக வராக புராணத்தில் கைசிக மகாத்தியம் என்று ஒரு தனிப்பகுதியாக காண்பிக்கப்படுகிறது. அதற்குத்தான் பராசர பட்டர் விசேஷமான ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். வராக புராணத்துல ஒரு பாகம் கைசிக புராணம், அந்த கைசிக புராணத்தை பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அவதாரங்கள்ல வராக அவதாரத்திற்கு பெருமை அதிகம், மற்ற அவதாரங்களை காட்டிலும் இந்த அவதாரத்துல எத்தனையோ விசேஷங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பெருமான் உபதேசம் செய்த மெய்மை பெறுவார்த்தை. திருக்குறுங்குடி திவ்யதேசத்துல தாழ்ந்த குலத்துல பிறந்த ஒருத்தர், அவருடைய ஜென்மாந்தர பாக்கியதாதிசயத்தினாலே ஜென்மாந்தரத்தில் அவர் செய்த சுக்ரத விசேஷங்களினாலே நம்பியினிடத்துல பூர்ணமான பக்தி விசேஷத்தோட இருந்தார். குலம் தாழ்ந்தது, குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து. வேதத்துல சொல்லப்பட்டதான நான்கு வர்ணங்களை காட்டிலும் சில நீச்சமான வர்ணங்கள் இருந்தால் அந்த வர்ணத்துல பிறந்திருந்தால் கூட இவளுக்கு பக்தி போல. யாரு சண்டாளன், யாரு பத்தி தன்னர், நல்ல குலத்துல பிறந்து பகவத் சம்பந்தம் இல்லாமல் இருந்தானேயானால் அவன் சண்டாளன். சண்டாள குலத்துல பிறந்து அவன் நல்ல பகவத் பக்தியோடு இருந்தானேயானால் அவன் பாகவதோத்தமன். நீ விரும்ப குலத்துல பிறந்துட்ட அப்படின்னு கர்வத்தோடு இருக்காத, அந்த குலத்தினால உனக்கு பெருமை உண்டாக கூடாது, உன்னால குலத்துக்கு பெருமை வரணும். அந்த மாதிரி ஒரு அனுட்டானம் இருக்கணும்.
ஒருத்தர் வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டு புகழைய போட்டு குதப்பிண்டு ஒரு பெரியவரை நமஸ்காரம் பண்ண போச்சே ஆகாசத்தை பார்த்துட்டே பேசுறாரு. கீழே பார்த்தா மொத்தம் வாயிலிருந்து உழுந்துருமே, நான் யார் தெரியுமோ அந்த சுவாமி வம்சம், நான் யார் தெரியுமோ அந்த சுவாமி வம்சம் அப்படின்னு தான் பிறந்த அந்த குலத்தினுடைய பெருமையை சொன்னார். இந்த பெரியவர் ரெண்டு மூணு தடவை பேசாமல் இருந்தார். மூணாவது தடவை கேட்டார், பெருமாள் கூட தான் பன்றிய அவதாரம் பண்ணார், அதுக்காக எல்லாத்தையுமா கொண்டாட முடியும்னு அர்த்தம் புரியுது. பெருமாள் கூட தான் வராக அவதாரம் எடுத்தார், அதனால ரோட்ல போறதெல்லாம் பார்த்து நம்ம விழுந்து விழுந்து சேவிக்க முடியுமோ? அப்போ நீ அந்த குலத்துல பிறந்திருந்தாயானால் அதற்குண்டான குலாச்சார விவேச்சனம் உனக்கு இருக்கணுமே. அந்த குலாச்சார விவேச்சனத்தை எழுந்துட்டு நாம் என்னத்தை சாதிக்க போறோம்? அந்த குலாச்சார விவேச்சனத்தை தியாகம் பண்ணிட்டு நாம் என்ன சாதிக்க போறோம்? ஒன்றும் சாதிக்கவே முடியாது. பின்னாடி திருப்பி எங்க சுத்தியும் திருப்பி இங்க வந்துதான் ஆகணும். ஏதாவது ஒரு சமயம் சந்தி உனக்கு ஏற்படும், அப்பத்தான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய சீர்மை, இந்த சனாதன தர்மத்தினுடைய பெருமை நமக்கு புலனாகும். அதுவரையிலும் புலனாகாது, எத்தனை உபதேசங்கள் பண்ணாலும் புலனாகாது. சில மருந்துகள் காலக்கிரமத்தில் தான் பலிக்கும், இன்ஜெக்ஷன் போட்ட உடனே குணமாயிடாது, கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு சில அனுபவங்களும் தேவை, அடிபட்டாதான் முடியும். இவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தால் கூட நம்பியினிடத்துல பூரணமானது ஒரு பக்தி உண்டு, தினந்தோறும் போய் நம்பிய சேவிப்பான். அதுவும் குறிப்பான் ஏகாதசி அன்னைக்கு சுத்தோபவாசம் இருந்து, தாழ்ந்த குலத்தில் பிறந்தவருக்கு ஏகாதசியினுடைய மகாத்யம் தெரிஞ்சிருக்கு பாரு. பலம குலம் இயல பக்தி காரணம் ஒன்னர் தியாகபிரம்மம். பகவத் பக்தி பண்றதுக்கு நீ என்ன குலத்தில் பிறந்திருக்க சொல்ல போறதில்ல. நிஷாதானாம் நேதா கபிகுல பதிகி காபி சபரி குச்சேலகா குப்ஜாசா பிரஜயுபதையோ மால்யகிருத்தின்னு கிருஷ்ணனிடத்திலையும் ராமனிடத்திலையும் படைக்கணுமா? பெரிய பெரிய ராஜாதிராஜர்கள் இல்ல, ஒரு வேடுவன், ஒரு வேடுவச்சி, ஒரு குரங்கு, அதுக்கப்புறம் ஒரு ராட்சசன், இந்த மாதிரி தான் இருந்தா. அவாகிட்ட பெருமாள் அசோசியேட் பண்ணிக்கலையா? அவளுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணலையா? யோசிப்பாரப்பா. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருப்பார். ராத்திரி ஜாகரண விரதம், ஜாகரண விரதம்னா முழிச்சுருக்கணும். ஏகாதசியாம் அஹோராத்திரம் கர்த்தவ்யம் போஜனத்வயம் கேட்டிருக்கேன் இந்த பிரமாணத்தை. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏகாதசியாம் அஹோராத்திரம் கர்த்தவ்யம் போஜனத்வயம். மற்ற நாளில் ஒரு வேளை சாப்பிட்டா ஏகாதசிக்கு ரெண்டு வேளை சாப்பிடுதுன்னு அர்த்தம். உண்மைதான், நான் சொல்ற பிரமாணத்தை பாருங்க. போஜனத்வயம் கர்த்தவ்யம், போஜனத்வயம் கர்த்தவ்யம்னு அர்த்தம். ரெண்டு வேளை சாப்பிடுங்க, ரெண்டு வேளை சாப்பிடுங்க, ராத்திரி முழுக்க சாப்பிடுங்க, வாய்மூடா பட்னி சொல்றாளோ இல்லையோ? அப்படி இல்லை, பதத்தை சேர்த்துட்டான். போஜன போஜன மக்களே, துவயம் கர்த்தவ்யம் அஹோராத்திரம், அன்று இரவு முழுதும் முழித்திருந்து விசேஷமான துவயமந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யுங்கள். துவயம் கர்த்தவ்யம் போஜன மக்களே, போ ஜன மக்களை பார்த்து விழிச்சொல்லது, போஜன துவயம் கர்த்தவ்யம், போஜன துவயம் கர்த்தவ்யம் லேது மாத்துட்டாங்க. பாடுவான்னு பேர் அவருக்கு, நம் பாடுவான். வராக பெருமான் அபிமானித்தார் தெரியுமா அவரை? வராக பெருமான் சொல்ற நம் பாடுவான் ஒரு பக்தன், என்ன பேர் அப்படி மாறல கை வச்சு பெருமாள் சொல்றார், நம் பாடுவான் ஒரு பக்தன்மா. அவன் ஏகாதசிக்கு உபவாசம் இருப்பான், ராத்திரி ஜாகரண விரதம், ராத்திரி வருவான் எங்க கோவிலுக்கு, திருக்குறுங்குடி கோவிலுக்கு வந்து என்ன சேவிப்பான். இன்னைக்கும் போனா திருக்குறுங்குடியில போனா சேவிக்கலாம், ஒரு விசேஷம் உண்டு. எல்லா ஊர்கள்லயும் பெருமாளுக்கு நேர இருக்கும் அந்த கச்சிதமா இருக்கும் அந்த கொடிமரம், துவஜஸ்தம்பம்ன்ற மொழி கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானேன்னு அந்த கொடிமரம் நேர இருக்கும், ஒரே நேர்கோட்டு, இந்த மூலவருடையதான மூக்கு நுனிக்கும் துவஜஸ்தம்பத்துக்கு நேர இருக்கும். ஆனா திருக்குறுங்குடியில மட்டும் போய் நாம சேவிச்சோம்னா துவஜஸ்தம்பம் நகர்ந்திருக்கும், வாசல்ல இருந்து பெருமாள் மூலஸ்தான சேவையாற மாதிரி துவஜஸ்தம்பம் நகர்ந்திருக்கும். காரணம் என்ன? நம் பாடுவான் அவர் கோவிலுக்குள்ளே வந்து பெருமாளை சேவிக்க கூடாது என்பதினாலே தன்னுடைய குல தர்மத்தையும் தான் பரிபாலம் செய்து கொண்டு கோவிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் அவருடைய சாநித்தியங்களுக்கும் அவருடையதான பூஜை புனஸ்காரங்களுக்கும் மதிப்பளித்துக் கொண்டு வெளியில் இருந்து பெருமாளை சேவிப்பார். நம்பி உற்சவ காலங்களில் வெளியில புறப்பாடுனா அந்த உற்சவ காலங்களில் வெளியில சேவிப்பார், ஆனா உள்ள வந்து தான் சேவிக்க கூடாதுன்னு பெருமாள் பார்த்தார். இப்பேற்பட்ட பக்தன் இவனுக்கு சேவை கொடுக்காமல் நாம உள்ள இருந்து என்ன பண்ண போறோம்? துவஜஸ்தம்பமே கொஞ்சம் நகர்ந்து போனர் அப்படி துவஜஸ்தம்பம் நகர்ந்துருத்து வாசல்ல இருந்து அந்த பாடுவானுக்கு தினந்தோறும் சேவையாகும்படியாக பெருமாள் தன் துவஜஸ்தம்பத்தை இன்றளவும் நகர்த்தி வைத்திருக்கிறான். இதெல்லாம் பிரத்யக்ஷம் இல்லையா? பகவத் கடாட்சத்துக்கு ரசிக்க வேண்டாமா, அனுபவிக்க வேண்டாமா? இது போல தினந்தோறும் செய்து வந்தான். ஒரு சமயம் இந்த ஏகாதசி கார்த்திக மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி, இந்த ஏகாதசி அன்னைக்கு அவன் கைசிகி விருத்தத்தில் அமைந்த பாடல்களினாலே என்னை ஸ்தோத்திரம் செய்வது வழக்கம். சில பேர் கௌசிகி ஏகாதசி கைசிகி பண், இது ராகத்துல ஒரு வகை.
கைசிகி பண், இந்த ராகத்தினுடைய ஒரு வகை அது. அந்த கைசிகி விருத்தத்தில் அமைந்ததான பாடல்களினாலே என்னை ஸ்தோத்திரம் செய்வர் வழக்கம். அவ்விதம் தன்னுடைய ஊரிலிருந்து கிளம்பியவன் என்னை சேவிப்பதற்கு திருக்குறுங்குடிக்கு வந்து கொண்டிருக்கிறார். நடுநிசி இரவு வேளை அவன் வரும் சமயத்தில் அவனை ஒரு பிரம்ம ரக்ஷஸ் வழிமறித்தது. வராகன் பூமி தாயாருக்கு கரை சொல்றது. அவன் வர வழியில அவனை ஒரு பிரம்ம ரக்ஷஸ் வழிமறித்தது. பிரம்ம ரக்ஷஸ்னா யாருன்னா, நல்ல பிராமண குலத்துல பிறந்து கேவலம் காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு புகழுக்கு ஆசைப்பட்டு சத்பாத்திரங்கள்ல தானம் செய்யாமல் யாகங்களை ஒருவர் செய்து அந்த யாகம் இடையில் தடைப்பட்டது என்றால் அவர் பிரம்மரக்ஷஸாக பிறப்பார். நாம பகவத ஆராதனம்ன்றதுனால யாகம் பண்ணணும். நாலு பேர் நம்மளை ஸ்தோத்திரம் பண்றா பத்தியா, நான் பண்ற யாகத்துல எவ்வளவு டின்னு நெய் வாங்கி கொட்டிருக்கோம் பத்தியா, எல்லாரும் அதை ஸ்தோத்திரம் பண்றா பிரசம்சிக்கிறா, அப்படி பண்ணக்கூடாதான். அதே மாதிரி யாகத்துல யாரு பங்கெடுத்துக்கிறாளோ அவளுக்கு பூர்ணமான தட்சிணை அளிக்கணும். அத்வரசேவ தட்சிணா, யாகத்துல தட்சிணை கொடுக்காமல் அந்த காரியம் பூர்த்தி ஆகவே ஆகாது. தட்சிணையாய் தானுமானான், ஆழ்வாருடைய பாஷரம், பெரியாழ்வாருடைய பாஷரம். பெருமாள் எதோட சேர்ந்து இருக்கான், யாகத்துல தட்சிணையோட செய்யக்கூடியதான் அந்த சத்கர்மாவில் தான் பிரதானமாக விளங்குகிறான். நாரதர் ஒரு சமயம் போய் பெருமாள் அனுபவிச்சாராம், பெரியாழ்வார் பாஷரத்துல காண்பிக்கிறது. நல்ல குலத்துல பிறந்து யாகங்கள் செய்து அந்த யாகத்தை பூர்த்தி செய்யாமல் நடுவில் வயிற்றுவலி வந்து யாகம் தடைப்பட்டதினாலே மரணத்தை அடைந்து இப்பொழுது பிரம்மரக்ஷஸாக பிறந்திருக்கான். அந்த பிரம்மரக்ஷஸ் ஜென்மாவிலிருந்து விமோச்சனம் அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். மற்ற ஜென்மாக்கள் இருந்து கூட நமக்கு விமோச்சனம் கிடைச்சிடும், பிரம்மரக்ஷஸ் ஜென்மாவிலிருந்து விமோச்சனம் கிடைக்காது. இந்த பிரம்மரக்ஷஸ் வந்து இவனை வழிமறிக்கிறது. பாடுவான் பார்த்தா எப்படி இருக்கும், ராட்சசம் வந்து எதிர நின்றானா எப்படி இருக்கும் நமக்கு. பாடுவான் பயப்படல, என்ன விஷயம், நான் ரொம்ப பசியில் இருக்கேன், நான் ரொம்ப பசியில் இருக்கேன், இந்த தாளல பசி தாங்கல, ரொம்ப நாள ஆகாரம் இல்லாமல் இருக்கேன், நீ இப்ப பார்த்தா நன்னா கொழுத்து போயிருக்க, உன்னை ஆகாரமா புஜித்தேன்னா இன்னும் எனக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு பசி எடுக்காது, ஆகையால உன்னை புஜிக்க போகிறேன். பாடுவான் வினயத்தோடு சொல்ற, அப்பா பசின்னு ஒருத்தன் எதிர வரச்சே அந்த பசியை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை, கட்டாயம் உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், ஆனா எனக்கு நீ ஒரு அனுகிரகம் பண்ணணும். என்ன, நான் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து ராத்திரி முழித்து கொண்டு திருக்குறுங்குடி பெருமானை போய் சேவிச்சுட்டு மறுநாள் காலத்தில் துவாரசியை பூர்த்தி பண்ற வழக்கம் உண்டு, அதுக்காகத்தான் இப்ப போயிட்டு இருக்கேன். எங்க ஊர்லேருந்து கிளம்பி திருக்குறுங்குடி பெருமாளை சேவிக்க போயிட்டு இருக்கேன், போற வழியில தான் நீ என்னை வழிபறிச்சுட்ட, நான் போறேன், நான் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன். அந்த பெருமாளை சேவிக்காம இருக்கணும்ன்றதான குறை என் மனசுல இருக்கக்கூடாது, நான் சேவிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ எனக்கு என்ன சிக்ஷை கொடுத்தாலும் அந்த சிக்ஷையை ஏத்துக்கிறதுக்கு நான் சித்தமா இருக்கேன்னு பாடுவான் சொல்றார். யாராவது அதை ஒத்துப்பாடா, தோ வந்துட்டேன்னு ஒருத்தரை கிளம்பி போனார்னா அதுக்கப்புறம் ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு நமக்கு அவர் நாட் ரீச்சபிள், தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லைன்னுவா, தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்காருன்னு சொல்லுவா, இல்ல சுவிட்ச் ஆஃப் செய்ய வைத்து சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறதுவா, என்னோ ஒன்னு நமக்கு அவர் நாட் ரீச்சபிள். அந்த பிரம்மரக்ஷ சொல்லிட்டு நானா ஏமாந்தவன் நினைச்சியா, நான் ஊர்ல 1000 பேரை ஏமாத்தி யாகம் பண்ணினவன், என்ன நீ ஏமாத்திடுவியா, நீ போனா திரும்பி வருவியா, அது கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வருவியா, நான் உன்னை புஜிக்க போகிறேன், உன்னை நான் உணவாக உட்கொள்ள போகிறேன்னு தெரிந்து நீ திரும்பி வருவியா, அதெல்லாம் சும்மா கதாடிக்காதுங்க. அப்ப பாடுவான் சில பிரதிஜைகள் பண்ற, நான் போயிட்டு திரும்பி வராமல் இருந்தேனேயானால் இந்தந்த பாபங்கள் எனக்கு உண்டாகட்டும், இந்தந்த பாபங்கள் எனக்கு உண்டாகட்டும், சோ வாட் இருந்துட்டு போட்டமே. அந்த காலத்துல பிரம்மரக்ஷஸ் கூட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க, பிரம்மரக்ஷஸா இருந்தால் கூட அது கூட சத்தியத்துக்கு கட்டுப்படுது. இன்னைக்கும் திருக்குறுங்குடி கஷேத்திரத்துல இந்த கைசிகி ஏகாதசி ரொம்ப பிரசித்தம், கைசிகி ஏகாதசி கைசிகி துவாரசி. இன்னைக்கு ராத்திரி பிரம்மாஷ்டமத்தில் விசேஷமா இந்த கைசிகி புராணம் இப்ப நாம சரித்திரமா கேட்டுட்டு இருக்கோமே, இந்த சரித்திரம் இன்றளவும் அங்க நாடகமாக நடிக்கப்படுகிறது. அதுல பிரம்மரக்ஷஸ் வேஷம் போட்டுக்கிறவர், பரம்பரை பரம்பரையா வேஷம் போடுறவர் பிரம்மரக்ஷஸ் வேஷத்தை. 40 நாள் விரதம் இருப்பார், 40 நாள் விரதம் இருப்பார். கோவிலுக்கு பின்னாடி கரண்ட மாடு பொய்கைன்னு ஒரு புஷ்கரணி இருக்கு, அந்த புஷ்கரணியில தீர்த்தமாடி பெருமாள் பிரசாரத்தை மட்டும் சாப்பிட்டு ஒருவேளை மட்டும் புஜித்து கொண்டு 40 நாள் அவர் வேஷம் அந்த ஒரு நோன்பு மாதிரி விரதானுஷ்டானம் மாதிரி பண்ணுவார். அதன் பிறகு இன்னைக்கு ராத்திரி பெருமாள் சன்னதிக்கு வந்து
அந்த பிரம்மரக்ஷசருடைய முகமூடி ஒன்று இருக்கும், அந்த முகமூடியை போட்டுண்ட நாளைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆவேசம் வந்துடும். நம்பாடுவானா ஒருத்தர் வேஷம் போடுவார், பிரம்மரக்ஷசா வேஷம் போடுவான். அவள்லாம் பிராமண குலத்துல பிறக்கலனா கூட எந்த ஒரு எப்படி ஒரு நியமத்தோட ஒரு அனுஷ்டானத்தோட பகவத் பக்தியோட இருக்கா தெரியுமா? தங்களுக்கு குலக்கிரமமா பெருமாள் நம்பியினுடைய அனுகிரகத்தினால இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அதை உணர்ந்து உணர்ந்து அந்த கைங்கரியத்தை இன்னும் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். நம்பாடுவான் பிரதிஜைகள் பண்றார். நான் போயிட்டு திரும்பி வராமல் இருந்தா பிறர் மனைவியை நான் சம்பந்தத்தினாலே எனக்கு ஏற்படக்கூடிய தோஷம் உண்டாகட்டும். ரெண்டு மனைவிகள் இருந்து ஒரு மனைவியிடத்துல மட்டும் பிரியத்தோடு ஒருத்தன் இருந்தானையனால் என்ன தோஷமோ அந்த தோஷம் எனக்கு உண்டாகட்டும். குரு பத்னியினிடத்துல ஒருத்தன் காமுகனாய் இருந்தானையனால் அவனுக்கு என்ன தோஷமோ அந்த தோஷம் உண்டாகட்டும். சத்தியத்தை தவறுபவனுக்கு என்ன தோஷமோ அந்த தோஷம் உண்டாகட்டும். வரிசையா ஒவ்வொரு பிரதிஜை பண்றான். பிரம்மரக்ஷஸ் எதையும் ஏத்துக்கல, முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ தான் சும்மா சுவாமி, நீ போனா திரும்பி வரமாட்டான், நீ திரும்பி வரமாட்டான். கடைசியில ஒரே ஒரு பிரதிஜை பண்றான். அதற்கு பிரம்மரக்ஷஸ் தலையசைத்து வழிவிட்டு அவனை சேவித்து விடை பெற்றது. இவன் சென்றான், பெருமாளை சேவிச்சான், திரும்பி வந்தான். வரச்சே அந்த பிரம்மரக்ஷஸ், உம்மை போல ஒரு மகாத்மாவை நான் பார்த்ததில்லை, எனக்கு இது போன்றது ஒரு ஜென்மா வந்துருத்து, நீச்சமான ஜென்மா மகா மட்டமான ஜென்மா எனக்கு சித்திச்சுடுத்து, ஆகையால இந்த ஜென்மாவிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாவதற்கு ஏதாவது வழி உண்டா உபாயம் உண்டான்னு கேட்டவுடன் நம்பாடுவான், நான் இன்றைய தினத்தில் கைசிகி பண்ணினால் பகவானை ஆராதித்து அந்த எம்பெருமானை வழிபட்டது உண்மையா இருந்தது என்றால் கைசிகி ஏகாதசி என்று எனக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தின் ஒரு பங்கை உனக்கு அளிக்கிறேன்னு பிரம்மரக்ஷசுக்கு கொடுக்கிறார். அந்த புண்ணியத்தினால பிரம்மரக்ஷசருடைய ஜென்மாவும் சாபல்யமாகிறது. நம்பாடுவான் பிரம்மரக்ஷசனிடத்தில் என்னென்ன பிரதிஜைகள் செய்தாரோ அந்த பிரதிஜையை தான் பராசரப்பட்டு எடுத்து வச்சு நமக்கு அழகா வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கும். அதுதான் கைசிகி மகாத்யம்னு வரிசையாக சொல்லப்படுகிறது.